மட்டும் கவனிப்போம். சொர்ண அபரக செந்தூரத்தை சீந்திலாது லேகியத்தில் சேர்த்து தர வேண்டும். வெள்ளி உரத்தை ஜாதிக்காய் லேகியத்தில் சேர்த்து தர வேண்டும். திரிலோக செந்தூரத்தை சஞ்சீவி சூரணத்தில் சேர்த்து தர வேண்டும். தண்டவாள செந்தூரத்தை சித்தாது லேகியத்தில் சேர்த்து தர வேண்டும். நாவல் பழச்சாறு இரும்பை சுத்தியாக்கும். அயப்பற்பம் முழு வன்மையுடையது, அயச்செந்தூரம் முக்கால் வன்மையுடையது. அயப்பற்பத்திற்கு துணை மருந்து 8 பங்கு சேர்த்து தர வேண்டும். அயப்பற்பம் செய்ய சித்திரமூல இலை, வேலிப்பருத்தி பால் ஆகியன பயன்படுகிறது. அயச்செந்தூரம் நாடி முறுக்கேற்றி விந்துவை கட்டுகிறது. பெரும்பாட்டிற்கும் இதனை வழங்கலாம். அகத்தியர் காப்பியம் 1500 நாவல் பட்டை சாற்றில் செய்த அயச்செந்தூரம் நீரிழிவு, நீர்பேதி, கிரகணிக்கு தரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. எஃகு 6 வகைப்படும். எஃகை பற்பமாக்கும் வில்லையை இரவு பனி 2 வைக்க வேண்டும். இதனை திருமூலர் கண்மகாண்டம் 108 அறியலாம். எஃகு பற்பம் எல்வூரின நீரில் தர குண்மம் நீங்கும். எஃகு பற்பமானது தாமிர பற்பம் போன்று ஆண்மை குணத்தை காமிக்கும், நரை திரை மாறும். எஃகு பற்பத்தை நெய்யுடன் சேர்த்து தரும்போது இளைத்த உடல் பருக்கும். எஃகு பற்பத்தை திரிபலா அல்லது தேன் அல்லது வெல்லம் ஆகியவற்றுடன் சேர்த்து தரும்பொழுது பருத்த உடல் இழைக்கும். கருவங்கத்தினுடைய முக்கிய குணம் ஆற்றலைறு விடத்தை போக்குவதாகும். மேலும் எலும்புச்சுரம் பித்தச்சுரம் நீங்கும். மேக கிரந்திக்கு சிறந்தது ரசம் தரும் முன் கருவங்கத்தை தர வேண்டும். நீர் குடிக்க வந்த வெண்மேக நிறமுடைய பற்பம் கருவங்க பற்பம் ஆகும். கருவங்க பற்பத்தை உண்டால் காசம் நீகி ஆகம் தங்கத்தை போல் ஆகும். கருவங்க செந்தூரம் அடங்கிய பிணிகள் மேலெலும்பி ஆறிவிடும். மேகப்பிணி தலைக்காட்டாது. வாத நோய்க்கு கருவங்க பற்பத்தினுடைய அனுபானம். பருந்து வட்டமிடுதல் போன்றுள்ள சினுக்குவாதத்திற்கு கற்றாழைச்சாறு, கௌதாரி பச்சி போன்று இருக்கக்கூடிய சினுக்குவாதத்திற்கு பிரண்டைச்சாறு, நடுக்குவாதத்திற்கு துளசிச்சாறு, வண்டு ரீங்காரம் இடுவது போன்றுள்ள திணறுவாதத்திற்கு தேன், துறிஞ்சில் பறப்பது போல் இருக்கக்கூடிய விடவாயு மார்ஜாலவாயு பாரிசவாயுக்கு முளைப்பால், வாதப்பிணிக்கு கல், பித்தப்பிணிக்கு குளிர்ந்த நீர், கபப்பிணிக்கு கருப்பஞ்சாறு ஆகியவற்றில் அனுபானித்து தரலாம். வங்க புகை வெடிசூளை விரணம் ஆகியவற்றை தீர்க்கிறது. காந்தம் அயத்தினும் மேன்மை உடையது என்று தேரர் கூறுகிறார். காந்தத்தை மருந்துகளை உண்ணும்போது பூரண ஆயுள் உண்டாகும், சகல பிணி போகும், உயிரை ரட்சித்து வாத கணப்பிணிகளை கொல்லும். காந்த பற்பத்தை இந்திரன் உணவாகிய அமுதம் போன்று இருக்கும் என்றும், இதனை உண்பவர்கள் அமரர் போல் நீலாயுள் வாழ்வர் என்றும், இதனை வைத்திருக்கக்கூடிய வைத்தியர் ஆண்டன் மயில் இந்திரன் போல்வர் என்றும் கூறப்படுகிறது. காந்த பற்பத்தை 1 உண்டால் நோய் போகும், 2 உண்டால் உடல் வன்மை உண்டாகும் என்று கூறப்படுகிறது. காந்த செந்தூரம் கவிர் நிறம், முறுக்கம்பு நிறம், செங்கருமை நிறம் ஆகிய நிறங்களை உடையது. செம்பு காணப்படும் தாவரங்களை பற்றி கூறும் பாடல் தேரையர் அந்தாதி. செம்பை உருக்கினால் பச்சை நிற புகை வரும். செம்பு வெடியுப்பு திராவகத்தில் கரையும். செம்புக்கு பகை சரக்குகள் காரியம் வெடியுப்பு. செம்புக்கு நட்பு சரக்குகள் ஐயம் நாகம் சூதம் தங்கம். செம்பு சேர்ந்த உலோக கலவைகள் பித்தளை வெங்கலம் பீரங்கிலோகம் தரா மணிலோகம் பூர்வகால பித்தளை. பித்தளையில் செம்பு 66% துத்தம் 34% உள்ளது. வெண்கலத்தில் செம்பு 91% துத்தம் 6% தகரம் 2% ஈயம் 1% உள்ளது. பீரங்கி லோகத்தில் செம்பு 90% தகரம் 10% உள்ளது. தராவில் செம்பு 8% காரியம் 5% உள்ளது. மணிலோகம் பூர்வகால பித்தளை ஆகியவற்றில் செம்பு தகரம் ஆகியன சேர்கின்றன. செம்பு பற்பம் சிறப்பாக செங்குட்டம் சயம் ஆகிய நோய்களை போக்கும். செம்பு குண்மகாலன் என்று கூறும் நூல் போகர் குறுத்திரட்டு 300. செம்பு தேரையர் முறையால் பற்பமாக்க 8 4 பற்பமாகும். இதை புன்னை விதை தைலம் தோன்றி விதை தைலம் ஆகியவற்றின் மூலமாக சுருக்கிட முழுக்கூறு பற்பமாகும். செம்பு பற்பத்தின் வேகம் பாசு பதார்த்தத்திற்கும், வன்மை சஞ்சீவியாகிய பிராண பதார்த்தத்திற்கும், வாக்குதாரம் ஆத்கிய சிந்தாமணிக்கும், உபகாரம் பயோதர சீமூலத்திற்கும், ஆக்ருஷணம் காருவாதி பிரயோகத்திற்கும் கூறப்படுகிறது. செம்பு பற்பம்
வசியாதி 64 கலைகளையும் டாக்டருக்கு தரும். டாக்டர் மிருகண்ட மகரிஷி புத்திரனாகிய மார்கண்டேயனை போல் இருப்பார்கள். செம்பு பற்பம் ரசவர்க்கம் உடலில் பாய்ந்து மயிர்காலுக்கு மயிர்கால் இரத்த புஷ்டி தரக்கூடிய வன்மையை தரும். வாலிபம் வன்மை பராக்கிரமத்தையும் தரும். செம்பு பற்பமானது பாசு பதாஸ்திரத்திற்கு சமம். தேரன் மருந்து பாரதத்தில் பாசு பதாஸ்திரம் என்ற அம்பை விட்டது அர்ஜுனன் என்றும், அந்த அம்பானது கொன்றது சைந்தவனையும் அவனுடைய தகப்பனையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. செம்பு பற்பமானது வாத சன்னி விடதோடத்தை போக்கும். வாத சன்னி விடதோடத்திற்கு காரணம் அஜீரண மந்தாக்கினி கபமாகும். அதனையும் இது போக்கக்கூடியது. செம்பு பற்பத்தை காயாம்பு சாற்றில் கொடுக்கும்போது வாத குண்மம் நீங்கும். செம்பு நஞ்சுக்கு முறிவு பழச்சாறு சுக்கு. தண்டவாள செந்தூரம் நோய் பலமாக உள்ள போது தரலாகாது. தண்டவாள செந்தூரத்தை சித்தாதி லேகியத்தில் கொடுக்கும் பொழுது பாண்டு நோய் தீரும். நாகப்பற்பம் உயிர் நிலையை வெகுகாலம் உறுதியாக இருக்க செய்யும். நாகப்பற்பத்தை உண்ணும்போது நெய்தல் கூடாது, மருத நிலத்தில் உண்ணலாம். ஆனி மார்கழி பங்குனி ஆகிய மாதங்களில் நீக்கவும். மயில் மலத்தால் நாகம் கலங்காகும். நாகப்பற்பம் குழந்தைகளினுடைய ஈரல் கட்டியை குணமாக்கும். பித்தளையினுடைய வகைகள் ரெண்டு, ராஜரீதி காதுகண்டி. பித்தளை பாண்டு கிருமிகளை கொல்லும். ஏமாட்சிகம் என்பது பொன்னிமிலை ஆகும். தங்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள டிரான்ஸ்வாலில் என்னும் இடத்தில் உள்ள ராந்து என்னும் பாறை. தங்கம் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு உலக அளவில் 3% ஆகும். தங்கத்தினுடைய ஒப்படர்த்தி 19.3 ஆகும். தங்கத்துடன் எளிதில் சேருவது அரச நீரகம், பாதரசம், சயனைடு. பொன்னினுடைய வகைகள் 4, ஆடகம், கிளிச்சிறை, சாதரூபம், சாம்பு நதம். பொன் இனிப்பு சுவையாக இருந்தாலும் கபத்தை குறைப்பதே இதனுடைய சிறப்பு. பொன் நஞ்சிற்கு முறிவு முட்டை வெண்கரு, பால், மாப்பண்டம். பொன் பற்பத்தின் நிறம் சீல் அல்லது மஞ்சள் நிறம் என்று அகத்தியர் கூறுகிறார். பொன் பற்பம் பிணியை நீக்கும், பிணி எண்டாமல் தடுக்கும். பொன் மற்ற உலோகங்களை விட குறைந்த நச்சுத்தன்மை உடையது. பொன் பற்பத்தை உண்ணும்போது அவரையில் 1/6 உத்தமம் என்று கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். மருதம் முல்லை ஆகிய நிலங்களை சேர்க்கலாம். தை முதல் வைகாசி வரை உண்ணலாம். அனைத்து வகையான குட்டமும் போகும். பொன் செந்தூரம் சிவப்பில் சிறு பசுமை கலந்த நேரத்துடன் இருக்கும். பொன் செந்தூரத்தின் மகிமை மூலப்பிணி கூட்டத்திற்கு நன்று. அளவு 1/2 உளுந்தடை. பொன்னானது மகர துவஜம் என்றும் அழைக்கப்படுகிறது. மண்டூரத்தை நாள்பட்ட நோய் பசிமந்தம் மலக்கட்டு உள்ளபோது தரக்கூடாது. மண்டூரம் சேரும் மருந்துகள் அளவு அனுபானம் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது மகா மண்டூரம் இளந்தை அளவு சர்க்கரை நெய்யில் தர பாண்டு சோபை தீரும். சீத்த மண்டூரம் கலர்ச்சி அளவு மோரில் தர பாண்டு சோபை தீரும். திருகடுகாதி மண்டூரம் இளந்தை அளவு சர்க்கரை தேனில் தர பாண்டு சோபை காமாலை ஷயம் சுரம் ஆகியன தீரும். நாராயண மண்டூரத்தை புளியம் வித்தளவு வெந்நீர் மோரில் கொடுக்கப்படுகிறது. கருங்குழம்பு 1/2 பனவெடை பனைவெள்ளத்தில் கொடுக்கப்படுகிறது. மண்டூர மாத்திரையை தரும்போது பித்த விஷப்பாண்டுகள் தீரும். வெங்கலப்பற்பம் மார்பு வயிற்றுவலியை போக்கும். வெங்கலப்பற்பத்தினுடைய தீக்குணம் ஆயிலை குறைக்கும், மார்பு நோயை உண்டாக்கும், உடல் தாபத்தை உண்டாக்கும். வெங்கலம் சேரும் 2 சிறந்த மருந்துகள் நவலோக ரத்னாதி மாத்திரை, ரத்னாதி மாத்திரை. வெல்வங்கம் சிறந்ததாக கருதப்படக்கூடிய நோய்கள் ஜனன சல உறுப்பு நோய், குருதி புப்புசப்பிணிகள், கட்டிகள், துன்ம உடிகாநிலம் என்ற மரம் போல் மறுத்து போவதான வாதம். வெல்வங்க பற்ப மகிமை என்பது தொண்டை கீழ்களின் கபநோய்களை நீக்குவது. வெல்வங்க பற்பம் சிவனுக்கு ஒப்பான பற்பம். மருந்தும் தீரும் நோய்களும் வெல்வங்க பற்பம் பண விடை அளவு மாதுளம்பு சீரகத்தில் தர நவமூலம் தீர்ந்து நாடிகளுக்கு வலிமை உண்டாகும். வங்கச்சுண்ணத்தை அரிசி எடை தர மேகசூலை நீங்கும். தங்க உரத்தை 130 முதல் 260 மில்லிகிராம் தர ஆண் பெண் ஜனன உறுப்பு நோய் வெள்ளை முதலியன நீங்கும். வெள்ளி உரத்தை 1/2 குன்றியளவு ஜாதிக்காய் லேகியம் அமுக்ராச்சூர்ணத்தில் அனுபானித்து கொடுக்க மேகசூலை தீரும். வெள்ளியை மதுரை பொது என்று அழைத்தவர் தேரர். வெள்ளியானது உடலுக்கு புத்துணர்ச்சி, மூளை
அறிவிற்கு வன்மை ஆகியவற்றை தருகிறது. வெள்ளி பற்பத்தினுடைய அளவு காக்கை மூக்கில் ஆறில் ஒரு கூறு உத்தமம் என்று கணக்கிடப்படுகிறது. வெள்ளி பற்பத்தினுடைய மகிமை என்பது மாதர்களுக்கு வாய் நிதம்பத்தால் வரும் உதிரத்தை போக்கி குன்னு வழியை போக்குவதாகும். வெள்ளி செந்தூரத்தினுடைய மகிமை என்பது வாத பித்த கப தோடங்களை போக்கும், மேலும் வெண்குட்டம் செங்குட்டம் கருங்குட்டத்தையும் போக்கும். வெள்ளி பற்பமானது பூபதி மாத்திரை, யமதண்ட மாத்திரை, தேரரின் பூரண சந்திரோதயம் போன்ற மருந்துகளில் சேர்கிறது. ரசம் ஐந்து வகைப்படும். ரசத்தில் அறு சுவைகள் இருந்தாலும் இனிப்பு சுவை உடையது. இது சக்கரவர்த்தி போன்றது. இது நவநிதி என்று அழைக்கப்படுகிறது. பிராப்தி என்பது விரும்பியவார் அடைதல். பிரகாமியம் என்பது கூடுவிட்டு கூடுபாய்தல். ஈசத்துவம் என்பது மேம்படல். ரசத்தினுடைய தோடங்கள் தேரர் எட்டு வகை தோடம் என்றும் அகத்தியர் ஏழு வகை தோடம் என்றும் கூறுகிறார்கள். ரசத்திற்கு நஞ்சு முறிவு குண்டியை பிடித்த கால் சாயப்பட்டை வெள்ளத்தையும் பல்லு கிட்டினால் கோவை தண்டு சாற்றையும் கொடுக்கிறார்கள். ரசத்திலிருந்து பற்பம் செந்தூரம் குரு குளிகை செய்ய தும்பை சாற்றால் சுத்தி செய்ய வேண்டும். வைத்தியத்திற்கு ரசக்குரு சித்தர்கணம் அடைய ரசக்குளிகை. குளி தைலத்தை முடுகு தைலம் என்றும் அழைக்கலாம். கருவூமத்தை விதைக்குளி தைலத்தால் ரசம் பற்பமாகும். ரசப்பற்பத்தை அரை உளுந்து தேன் நெய் சர்க்கரையில் கொடுக்க சுவாச நோய்களும் மேக நோயும் தீரும். சூதக்கருப்பை 2-4 உளுந்தடை நெய் தேன் பால் ஆகியவற்றில் கொடுக்கும்போது நரம்பு கிரந்தி குணமாகும். சண்டரச பற்பத்தை 1/2 அரை அரிசி எடை தரலாம். ரசத்தைலத்தை 1/2 பலம் தரலாம். நுணாக்காய் கிரந்தி தீரும். ரசத்தைலம் பச்சை ரசத்தைலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ரசக்களிம்பு அதாவது மேகவிரண களிம்பை தடிப்புகளுக்கு மேலே இடலாம். கற்கடகத்தினால் கட்டுமே ரதம். குரு குளிகைக்கு அனுபானம் ஒரு காலும் இல்லை. ரசத்தை வெடியுப்பு திராவகத்தில் அரைத்து பதங்கிக்க சண்டரச பற்பம் கிடைக்கும். வைப்பு லிங்கம் செய்ய ரசம் கந்தகம் வெடியுப்பு ஆகியன பயன்படுகின்றன. லிங்கத்திற்கு வாசனை ருசி இல்லை. லிங்கம் சரக்குகளுக்கு இறை என்றும் மேகப்பிணிகளுக்கு யமன் என்றும் கூறப்படுகிறது. லிங்கம் அலறு சென்னைக்கு மிகவும் நன்று. லிங்கப்பற்பம் ராமசரத்துடன் ஒப்பிடப்படும். அளவில் கூறும்போது துவரையில் 1/8 உத்தமம் என்று கணக்கிடப்படுகிறது. லிங்கப்பற்பத்தை மருதம் முல்லை பாலை ஆகிய நிலங்களில் உள்ளவர்கள் அருந்தக்கூடாது. லிங்கம் குன்ம அனற்புண் ஆறா புறவணப்புண் ஆகியவற்றிற்கு சிறந்தது. லிங்க செந்தூரத்தின் அளவு அரிசி எடை. படிகலிங்க துவரின் அளவு 3-5 குன்றி. லிங்க புகை குளிப்புண் அழுகியரணம் குணமாகும். லிங்கத்தினுடைய நஞ்சுக்குறி குணம் குடலானது பருத்தி பூவை கசக்கி வெயிலில் இட்டது போன்றும் உமிழ்நீரானது காடிநீர் கெட்ட பணங்களை போன்றும் இருத்தலாகும். பூரம் வீரம் இரண்டுமே உப்பு கார்ப்பு சுவைகளை உடையன. பூரத்திற்கு சிறந்த அனுபானம் கரும்பு வெள்ளம். லேகியங்களில் சேரும் பூரத்தை முசுமுசுக்கை சாற்றால் சுருக்கிட்டு சுத்தி செய்ய வேண்டும். பூர பற்பம் என்பது அரைப்பு பற்பமாகும். 7 நாட்கள் அரைக்கவும் 1/2 முதல் 3 உளுந்தடை அளவு கொடுக்கப்படுகிறது. பூரத்தை 2 உளுந்தடை கொடுத்தால் பேதியாகும். லிங்கக்கட்டும் பூரக்கட்டும் சேர்ந்து வாத நோயை தீர்க்கிறது. ரசக்கற்பூர குளிகையை சுண்டை அளவு 2 வேளை 7 நாட்கள் தர குளிப்பட்ட விரணம் குளிகிரந்தி ஆகியன தீரும். பூர எண்ணெய் என்பது வெள்ளை எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது. பூரம் ஏலம் சுக்கு ஒவ்வொன்றும் 1 பலம். சிற்றாமனுக்கு எண்ணெய் 42 பலம் சேர்த்து செய்யப்படுகிறது. பூர எண்ணெயினுடைய அளவு 1/2 முதல் 1 அவுன்ஸ். குழந்தைகளுக்கு இவ்வெண்ணெய் மந்தத்தை நீக்குகிறது. பூர பொடி என்பது பரங்கி கேசரி ஷரூரே மதானி என்று அழைக்கப்படுகிறது. பூர நஞ்சுக்கு முறிவு பொன்னாங்கண்ணி நிலப்பனைங்கிழங்கு வல்லாரை கண்டுபாரங்கி. 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கில மருத்துவத்தில் வீரத்தை கிரந்திக்கு பயன்படுத்தினர். வீரத்தினுடைய பொதுவான அளவு 2 முதல் 4 மில்லிகிராம் அளவு. வீர செயநீரின் அளவு 30 துளி. மகாவீர மெழுகின் அளவு பயர் அளவு. வாதநோய் மேகரோகத்தை போக்கும். திரிதோட மாத்திரை நொச்சி சுரசம் விட்டும் அரைக்கலாம். வீர ரசப்பற்பம் வீரம் தண்டவாள பொடியோடு சேர்த்து அரைக்கும் போது ரசம் வெளிப்படும். பணவிடை தரலாம். வீரநீர் 65 மில்லிகிராம் வீரமும்
240 மில்லி நீரும் சேர்த்து செய்யப்படுகிறது. வீர களிம்பு 4.2 கிராம் வீரமும் 17.5 கிராம் வெண்ணையும் சேர்த்து செய்யப்படுகிறது. இது வீரணத்தை உண்டாக்கக்கூடியதாகும். வீர குழம்பு அதாவது அமிர்த மெழுகு 5.1 கிராம் வீரமும் 350 கிராம் வெண்ணையும் சேர்த்து செய்யப்படுகிறது. ஜெயவீர ரணசிங்கி கயிறு 1 வருடம் கழித்து பயன்படுத்தும். அஞ்சனக்கல்லுக்கு பதில் மரமஞ்சள் வெள்ளாட்டுப்பால் சேர்த்து குழம்பு பதத்தில் காய்ச்சி பயன்படுத்தவும். இது தாரு ஹரித்ரா ரசக்கிரியா என்று அழைக்கப்படுகிறது. நீலாஞ்சன பற்பம் என்பது ஒரு எரிப்பு பற்பமாகும். நெருப்புக்கு ஓடாத குளிகை என்பது சர்வ விடதோடாரி குளிகையாகும். இது கந்தக பற்ப புறநடையில் செய்யப்படுகிறது. மயிலிறகால் கந்தகம் கட்டும். பன்றி நெய்யில் கௌரி சுத்தியாகும். தாளக பற்பம் அருந்தும் காலத்து உண்டாகும் கை கால் பிடிப்புக்கு கொம்பு பாகல் சமுளச்சாறு தரவும். மஞ்சள் சந்தனத்தின் சுவை மனம் உடையது மிருதாறு சிங்கி. கிளிமூக்கு கந்தகம் ஏகாம்பரச்சாரம் இரண்டும் நவலோகத்தை ஏமமாக்கும். கோமூத்திர சிலாச்சத்துக்கு முறிவு தேனும் கற்பூரமும். இந்திரகோப பூச்சிக்கு முறிவு தேனும் எண்ணெயும். புடமிடா பற்பங்கள் என்பவை பூரப்பற்பம் நண்டுக்கல் பற்பம். நவ உப்பு மெழுகிற்கு அனுபானம் தீரும் நோய்களை கூறும்போது சூளைக்கு தேனிலும் சன்னிக்கு இஞ்சிச்சாட்டிலும் சுரத்திற்கு பஞ்சமூல குடிநீரிலும் தரலாம். அம்பருக்கு பதிலாக கஸ்தூரி 1/3 குங்குமப்பு 1/6 சேர்க்கலாம். அம்பரை முகர்ந்தால் உண்டாகக்கூடிய குமட்டல் நீங்க கற்பூரத்தை முகர வேண்டும். அம்பர் வீரியம் நீங்க மூங்கிலுப்பு தனியா ஆகியவற்றை உண்ணலாம். வாதத்திற்கு வேர் காய் இலை பூ எனப்படுவது விடியுப்பு. இந்திரகோப பூச்சிக்கு மாற்று வாளுழுவை செஞ்சந்தனம் ஆகும். உருக்கினத்திற்கு ஆதி காரம் சாரம் சவ்வாது. சுண்ணத்திற்கு ஆதி சீனம் வீரம் புணுகு. பூனாக செந்துரம் ஷய சுரத்தை நீக்குகிறது. அப்ரக நஞ்சுக்கு முறிவு காந்தல் கிழங்கு குடிநீர் வெற்றிலை இஞ்சி சேர்த்த சாறு. எல்லா நோய்களுக்கும் அப்ரக பற்பத்தின் அனுபானம் துளசி சாறு. அப்ரக பற்பத்தின் இடுமருந்து நஞ்சுக்கு முறிவு நன்றாக முடிந்த அப்ரக பற்பத்தை கற்பூர வள்ளி இலைச்சாற்றில் தருதலாகும். மிர்னன் என்பது அப்ரகம், ஷிகிமா என்பது கல்நார், குறும்புரை ரதம் உரஞ்சியம் மம்மியாயி என்பது கோமுத்திர சிலாசத்து. சுண்ணாம்பு நீரை பச்சை புட்டியில் அடைக்கவும் காடிக்காரத்தை நீலப்புட்டியில் அடைக்கும். அன்னபீதியில் சேருவன அயம் கந்தக திராவகம், கற்பூர சிலாசத்தில் சேருவன அயம் படிகாரம், காடிக்காரத்தில் சேருவன சொக்கவில்லி பொட்டிலுப்பு திராவகம், துரிசில் சேருவன செம்பு கந்தக திராவகம், பால் துத்தத்தில் சேருவன துத்தநாகம் கந்தக திராவகம். இலிச்சக்கண்ணுக்கு பால் துத்த நீர் பயன்படுகிறது. செந்தூரம் தனக்காதி சிலைகந்தி தாளகமாம். பெருநோய்க்கு கந்தக பற்பம் வெந்நீரில் தரப்படுகிறது. தாளகத்தின் சத்து கௌரியாகும். மயிலிறகு கந்தகத்தை கட்டும். கௌரி ரசத்தை கட்டும். நண்டு ரசம் ரசத்தை கட்டும். நண்டு கொழுப்பு பூரத்தை கட்டும். இதனை அப்ரக தகட்டின் மீது வைக்கவும். பொன்னிற கௌரி வெள்ளைப்பாடானத்தில் கால் பங்கு ஆகும். அரிதாரத்திலிருந்து பிரிக்கப்படும் வங்கம் செம்பில் வர்ணிக்கும். அரிதாரத்தில் பாஷாணம் கந்தகம் உள்ளது. தாளக பற்பமானது பல சுரங்களை குணமாக்குவதால் இதனை உட்டின நாட்டகம் பலவினைப்படை பிணிப்பகை பிணி எந்திரம் என்றும் அழைக்கப்படும். தாளக பற்பத்தால் அபத்தியம் வந்தால் கொம்புப்பாகல் சமுளச்சாறு குடிக்கும். 1 குன்றி தாளக பற்பத்தில் 20/1 குன்றி அதாவது 6 மில்லிகிராம் பாஷாணம் உள்ளது. தொட்டி பாஷாணம் ஒரு இயற்கை பாஷாணமே. இதனுடைய நிறம் ரசச்செந்தூரம் போன்றது. தொட்டி பாஷாணம் சரபோஜ குளிகையில் சேருகின்றது. வீரம் வெள்ளைப்பாடானம் இரண்டும் நீரில் கரையும். பூரம் நீரில் கரையாது. மிருதாறு சிங்கியில் ஈயம் உள்ளது. வெண்கொடி வேலியில் சுத்தி செய்த மனோசிலை வெள்ளி செய்ய பயன்படுகிறது. சன்னி விடம் வலிப்புக்கு சிவனார் அமிர்தத்தை ஆக்கிரானமாக தருகின்றனர். மிருதாறு சிங்கிக்கு மஞ்சள் சந்தன சுவை வாசனை உண்டு. சிங்கி வங்க பற்பத்தை எதனோடு சேர்த்து உருக்கினாலும் அது வெட்டையாகும். வெள்ளைப்பாடானம் வெள்ளை பூண்டின் வாசனை உடையது. வெள்ளைப்பாடானம் சுத்தியில் பிசகினால் பாகல் இலைச்சாறு மிளகு குடிநீரை தரலாம். அப்பளக்காரம் மலட்டை போக்கும். இந்துப்பால் பச்சை கற்பூரம் மடியும். பூரம் உப்பாகும்.
படுக்கையே வீழ்த்தான் என்ற சயக்காசத்திற்கு எஃகு சேர்ந்த மருந்துகள் தரப்படுகிறது. தேங்காய் சாரம், பித்த சாரம் செய்ய இந்துப்பு பயன்படுகிறது. யவச்சாரம் என்பது மர உப்பு ஆகும். இது யவா கோதுமையிலிருந்து பெறப்படுகிறது. யானை தந்தம் போன்றது. யவச்சாரம் சாரத்தை கட்டும். நவலோகத்தை ஏமமாக்குபவை ஏகாம்பரச்சாரம், கிளிமூக்கு கந்தகம். கந்தியுப்பால் செம்பு நீரும். கடற்குருவி என்பது கல்லுப்பாகும், கரியுப்பு அல்ல. கல்லுப்பினுடைய குணம் 7. பத்தியமில்லா பற்பம் கற்பூர சிலாசத்து பற்பமாகும். நோயாளிக்கு அமுதம், வைத்தியனுக்கு வால் என்று சிறப்பித்து கூறப்படுவது கரியுப்பு பற்பம். காய்ச்சி லவணம் மயில் துத்தம் குருவாகும். சிந்துப்பால் வெங்காரம் மனோசிலை கட்டும். சீனாக்காரம் மலக்கட்டு உண்டாக்கும், நரம்பு சிலந்தியை குணமாக்கும். திலா லவணம் வங்கத்தை நீற்றும். பிடா லவணம் நாகத்தை நீற்றும். செய்நீருக்கு ஆதி நவாச்சாரம். பூரத்தால் லிங்கம் சாகும், சீனத்துக்கு இனமே பூரம் என்பது பழமொழி. ஊசரப்பற்பம் செய்ய பூநீரு பயன்படுகிறது. அம்பருடன் கலப்படம் செய்ய சுண்ணாம்பு, கொழுப்பு, மெழுகு, கருநிற அம்பர் ஆகியன பயன்படுகிறது. கஸ்தூரியுடன் கலப்படம் செய்ய உலர்ந்த குருதி, கல்லீரல், மொச்சை, கோதுமை, பாலை மட்டும் கவனிப்போம். சொர்ண அபிரக செந்தூரத்தை சீந்திலாது லேகியத்தில் சேர்த்து தர வேண்டும். வெள்ளி உரத்தை ஜாதிக்காய் லேகியத்தில் சேர்த்து தர வேண்டும். திரிலோக செந்தூரம்